என் பேர் ரமணி. நான் இந்த படத்தை இயக்கியிருக்கேன். இந்த படத்து பேர் அவுடதம். அவுடதம்னா மருந்து. மருந்து தயாரிப்பில் ஏற்படுற ஊழல் மற்றும் சமூக விரோத காரியங்கள், அது செய்கிற வில்லன், அதை எப்படி ஹீரோ தட்டி கேட்குறாரு அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. இது வந்து ஒளிப்பதிவாளர் ரஞ்சன் ராவ், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன். தஷி இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து கதாநாயகனாக நடித்த பிரபு தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. கீழக்கரை சேர்ந்த அஜ்மல் கான் அப்படிங்கிறவர் இந்த படத்தை வாங்கி வெளியிடுறாரு. அதில் சமைராங்கிற பொண்ணு ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு சமூக பொறுப்புணர்வுடன் எடுக்கப்படணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் எடுத்த படம். குறிப்பாக வந்து இந்தியாவில் 70 மில்லியன் சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க சாப்பிட்ற மாத்திரைகள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு சரியாக இருக்குது, அதில் என்ன குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன். அலோபதி மெடிசன் சாப்பிட்டா தான் சுகர் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு மைதா மாவை உருட்டி ஒரு டப்பாவில் அடைச்சி இந்த மாத்திரை சாப்பிடுங்க சுகர் குறைஞ்சிடும்னா சாப்பிட்றதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சுகர் மெடிசின் வந்து மக்களுக்கு தேவைப்படுது. அதனால் சமூக விரோதிகள் கையில் அது மாட்டிக்கிட்டு எவ்வளோ அவசரப்படுதுங்கிறது தான் அந்த படத்தோட கதை. அதனால் வந்து இது ஒரு முக்கியமான படமாக நான் கருதுகிறேன். இதுக்கு வந்து இசை அரசர் தஷிங்கிறவர் இசையமைச்சிருக்காரு. 4 பாட்டுகள் இருக்குது. மற்றபடி ஜனரஞ்சகமாக எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா த்ரில்லிங்காக இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷன் இருக்கும். பரபரன்னு போகும் படம். சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இங்கிலீஷ் ஃபில்ம் மாதிரி நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஹாய், ஐம் சமைரா அண்ட் டுடே வி ஆர் ஹியர் டு தி லான்ச் ஆஃப் மியூசிக் ஆஃப் அவுடதம். அண்ட் த மியூசிக் ஹேஸ் பீன் கிரியேட்டட் பை டைரக்டர் தஷி. ஐ ஆம் பிளேயிங் அ ரோல் ஆஃப் அ டாக்டர் இன் த மூவி. மை நேம் இஸ் சத்யா, ஹூ tells about the medicines, and this movie is based on the medical thriller. So just looking forward to this event. In and out cinema neergalukku vanakkam. Isayam pada dasi pesuren. Avudadam idu vandu oru arbudhamana oru padam. Diabetes marandha patti oru kadai. Indha kadai vandu unmaiyile vandu ellarkum nikku oru manidhanukku vandu sugar illama illa adha patti ramani vandu romba arbudhama idu vandu screen play panni indha padam pannirukkaru. இந்த படத்தில் வந்து 5 பாட்டு பண்ணியிருக்கேன். 5 பாட்டுமே நல்லா அற்புதமாக வந்திருக்கு. முதல் பாடல் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஒரு அண்ணன் பையன் வந்து எழுந்திருக்காரு, சண்ம சுந்தரம். அதே மாதிரி தமிழம் எழுந்திருக்காரு விஜயகிருஷ்ணன், சோ சிவகுமார் பிள்ளை, இந்த மாதிரி 5 கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு ஒரு சிறப்பு அப்படி எப்படி என்னென்னா, உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியமான ஒரு படம்னு டேரக்டர் சொன்னார். உங்களுக்கு தெரியும், நான் வந்து கேரளா ஸ்டேட் அவார்டு, பெங்காலி ஸ்டேட் அவார்டு, ஒரிசா ஸ்டேட் அவார்டு, இந்த 3 ஸ்டேட் அவார்டு வாங்கினவர். அது கண்டிப்பாக அந்த டயபெட்டிஸ் மருந்தை பற்றி கதைக்கு இந்த படத்துக்கு எனக்கும் கிடைக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மியூசிக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் நேரில் கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரி ஹீரோ பட்டி தொட்டிலாம் வந்து போகிற மாதிரி இந்த சாங்ஸ் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக நன்றி அவர். அதே மாதிரி அஜ்மல் கான் இந்த படத்தை வந்து பெருமையாக ரிலீஸ் பண்ணுறாரு, அவருக்கு ஒரு வாழ்த்து. இன் அண்ட் அவுட் நேயர்களுக்கு வணக்கம். அவுடதம் என்ற திரைப்படம் இன்று ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் வெளியாக உள்ளது. இத்திரைப்படத்தில் மிக முக்கியமான அம்சங்கள் 3. இது என்னென்னா வந்து மக்களுக்கு சேரக்கூடியது, மக்கள் நலனுக்காக எடுக்கப்பட்ட படம். இது வந்து இன்றைக்கி மருத்துவத்தில் இன்றைக்கி எவ்வளோ ஊழல்கள் நடக்குது, எவ்வளோ அநியாயங்கள் நடக்குது, மருந்தினால் மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அதை வந்து முன்னிறுத்தி கொண்டு எடுத்த திரைப்படம். 2வது சப்ஜெக்ட் என்ன வந்து திருநங்கைகளுக்கு என்னென்ன தொந்தரவு கொடுக்குறாங்க, எவ்வளோ பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க, இந்த திருநங்கைகளை பற்றி ஒரு விரிவாக்கமான எடுத்த திரைப்படம் இது. 3வது என்னென்னா வந்து பச்சின குழந்தை கடத்துறது, குழந்தைகளை கடத்தி என்னென்ன பாலியல் தொந்தரவு கொடுக்குறாங்க, என்னென்ன அந்த குழந்தைகளுக்கு இது பண்ணுறாங்க, போதைக்கு அடிக்ட் ஆகுறாங்க, இதெல்லாம் வந்து இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா அம்சங்களையும் கூடி எடுக்கக்கூடிய திரைப்படம். திரைப்படம் வெற்றி திரையாக வரணும். ஆனால் இதுவரைக்கும் தமிழ் உலகிலேயே இதே மாதிரி திரைப்படம் எடுத்தது யாருமே இல்லை, வந்ததும் இல்லை. ஆனால் இத்திரைப்படம் மீண்டும் மீண்டும் இதே மாதிரி மக்களை விழிப்புணர்வு உண்டாக்கி இதை விட பெரிய லெவலில் கொண்டு வர்றதுக்கு மகளிர் உரிமைகளெல்லாம் ஒத்துழைச்சு இத்திரைப்படத்தை வெற்றி திரைப்படமாக்கி வெற்றி விழா கொண்டாட அளவுக்கு கொண்டு வருமாறு மீடியாக்கள் அனைவர்களுக்கும், மக்களாகக்கூடிய உங்கள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.